ரெஸ்லிமேனியா 40 இந்தியன் டேட் அண்ட் டைம் அண்ட் வின்னர் ப்ரிடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நான் உங்க மிஸ்டர் மிஸ்ட்ரி பேசுறேன். வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். மற்ற வெஸ்லமேனியா காட்டிலும் இந்த வெஸ்லமேனியாவில் வேற லெவல் ஹைப் இருக்குங்க. ஏன்னா நம்ம ராக்கே டைரக்டாக ரிட்டர்ன் ஆகி ஹீல் டர்னாகவும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஏரால வர மாதிரி நிறைய பேர்ட் வேஸ்லாம் பேசிட்டு இருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடிரோஸை கூட துவதவன் துவச்சு பிளட்டெல்லாம் வர மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் ஆட்டிடியூட் ஏற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸும் நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் கூட மோதுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன்னோட மெயின் இவெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெயின் இவெண்ட்டோட ஸ்டிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம அன்டிஸ்பியூட்டட் சேலஞ்சர் கோடி ரோட்ஸும் அண்ட் வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன் செத்ரோலன்ஸும் வின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டே டூ மெயின் இவெண்ட்டில் அன்டிஸ்டியூட்டட் சாம்பியன்ஷிப்பில் ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ண எந்த ஒரு பிளட் லைன் மெம்பரும் வரமாட்டாங்க. சப்போஸ் நம்ம பீப்புள் சாம்பியன்ஸ் ராக் அன்டிஸ்பியூட் சாம்பியன் ரோமனும் வின் பண்ணிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பிளட் லைனில் இருக்கிற பால் கேமன் சோலோ சிக்காவோ ஜிம்மி ஊசோ வந்து எல்லா பேருமே இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா டே டூ மெயின் இவெண்ட்டை ஹைப்புக்கு ஏற்றுறதுக்காண்டியே நம்ம டே ஒன்ல கோடி ரோஸ் அண்ட் செத்ரோலின்ஸை லாஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம டே டூவில் ராக்கு ஜிம்மி உசோ சோலோ சிக்காவோ பால் கேமன் எல்லா பேரும் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஐயோ ஸ்கை வர்சஸ் பேலி மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டே டூவில் வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சில் அந்த அளவுக்குலாம் ரொம்பலாம் ஹைப் இல்லைங்க. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பேலி வின் பண்ணுறது ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். அதனால் நம்ம செல்லாக்குட்டி ஐயோஸ் கையை அவங்களோட சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னா உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டே ஒன்ல வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம சாம்பியனான ரியா ரிப்ளேவும் சேலஞ்சரான பெக்கி லான்ச்சுக்கும் நடக்குது. ஸோ இதில் நம்ம பெக்கி லான்ச்சு எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ணி தான் இதில் சேலஞ்சராக வராங்க. ஸோ இந்த ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம சாம்பியனான ரியா ரிப்ளே தான் அவங்களோட இதை தக்க வச்சுக்குவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டோ கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காண்ட்லட் மேட்ச்சில் வின் பண்ண நம்ம சாமி ஜெயின் சேலஞ்சராக இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இண்டோ கான்டினென்டல் சாம்பியனான நம்ம கந்தர் இருக்காருங்க. ஸோ இந்த மேட்ச்சு சும்மா வேறு லெவலில் இருக்க போது. ஏன்னா நம்ம கந்தர் சாப் வச்சானா நெஞ்சு புல செவசவசவசன்னு செவந்துடும். பாப்பாவும் சாமி அதை எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம சாமி ஜெயின் தான் நியூ இண்டோ கான்டினென்டல் சாம்பியனாக நிறையா சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது WWE அன்டிஸ்பியூட்டட் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான சிக்ஸ் பேக் லேடர் மேட்சாங்க. ஸோ இதில் நம்ம சாம்பியனான ஜட்ஜ்மெண்ட் டேவும் மோதுறாங்க. அவங்க கூட ஆசம் த்ரூத் அண்ட் டை நியூ டே நியூ கேட்ச் ரிப்பப்ளிக் அண்ட் ஏ டவுன் டவுன்னு கிட்டத்தட்ட 6 டீம் இந்த மேட்ச்சில் மோதுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்னால நிறையா லேடர்ஸ் வந்து சும்மா தம்சம் ஆக போதுங்க. பட் இருந்தாலும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இதில் ஆசம் த்ரூத்து அதாவது நம்ம ஆர் ட்ரூத் அண்டு மிஸ் வின் பண்ணுறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குங்க. அட் த சேம் டைம் இதில் ரெண்டு டீம் வின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஒரு டீம் ராவோட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டோம், இன்னொரு டீம் ஸ்மாக்டவுனோட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் விசஸ் எல்ஏ நைட்டுக்கான சிங்கிள்ஸ் மேட்சாங்க. ஸோ இது மேட்ச் பார்த்தீங்கன்னா டே டூவில் தான் வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் ஹீல் ஃபேஸும் நம்ம எல்ஏ நைட்டு பேபி ஃபேஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நம்ம ஃபேன்ஸ் ஃபேவரட்டான எல்ஏ நைட்டு இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரதர் விசஸ் பிரதர் மேட்சுங்க. ஜிம்மி உசோ விசஸ் ஜே உசோக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாம்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜே உசோ விசஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச்சில் நம்ம ஜிம்மி உசோ வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ஜே உசோ பிட்ரே பண்ணிடுவார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட நிறைய ஒரு பெரிய ஸ்டோரி லைனே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். பட் அதை கூட பாஸ் பண்ணிவிட்டு வெஸ்லமேனியா வரை இழுத்து வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டே ஒன் வெஸ்லமேனியாவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் நிறையா டேலண்டான ரெண்டு ரெஸ்லர்ஸ் மோதுறது காட்டிலும் எமோஷனும் நிறையா இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா ஜே உசோ தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் தான். ஸோ இதில் நம்ம சேலஞ்சராக ரேண்டி ஆட்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் மோதுறாங்க. அண்ட் சாம்பியனாக நம்ம லோகன் பால் மோதுறாரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டே டூவில் தான் வைக்கிறாங்க. நம்ம ரேண்டி ஆட்டன் இந்த ஸ்டோரி லைனில் இல்லாமல் தான் இருந்தார். பட் நம்ம லோகன் பால் தான் எலிமினேஷன் சாம்பரில் அவளை அட்டாக் பண்ணி இந்த ஸ்டோரி லைனில் அவரை இழுத்து விட்டார்.
பட் இந்த ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா வெசம்மேனியா டே டூவில் நம்ம சாம்பியனான லோகன் பால் தான் அவரோட டைட்டில் தக்க வச்சுக்குவார். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டாக் டீம் மேட்சான ரே மிஸ்டோரியோ அண்ட் டிராகன் லீவ் சாண்டோஸ் எஸ்கோபார் அண்ட் டாமினிக் மிஸ்டோரியோ மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைப்லாம் கிடையாது, பட் நல்லாவே இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச்சில் நம்ம ஃபேன்ஸ் ஃபேவரட்டான ரே மிஸ்டோரியோ அண்ட் டிராகன் லீவ் வின் பண்ணுறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபி லாஸ்லி அண்ட் ஸ்ட்ரீட் பாபிஸ் விசஸ் த கெரியன் கிராஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் ஆஃப் பெயின் மோதிர சிக்ஸ் மேன் டாக் டீம் மேட்ச்சாங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டோரி லைன் ரொம்பவே புஷ் பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு ஹைப்பெல்லாம் ஒன்று கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் டர்னான கெரியன் கிராஸ் அண்ட் ஆர்த்தர்ஸ் ஆஃப் பெயின் தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சுங்க. டே டூவில் நடக்கிற இந்த சாம்பியன்ஷிப் மேட்சில் நம்ம சேலஞ்சராக ட்ரூ மெக்கின்டேரும் சாம்பியனாக செத் ரோலின்ஸும் மோதுறாங்க. பட் இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் இது கிடையாதுங்க, நம்ம செத் ரோலின்ஸ் கூட சிஎம் பங்க் தான் மோத வேண்டியது, பட் ராயல் ரம்பிளில் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரினால் அதை கோடி ரோட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பட் ட்ரூ மெக்கின்டேர் வர்சஸ் செத் ரோலின்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ரெண்டு மேட்ச்லேயுமே ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரூ மெக்கின்டேர் செத் ரோலின்ஸை வின் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. பட் செத் ரோலின்ஸும் ஆல்மோஸ்ட் 100% ஃபிட் இல்லைங்க. இதெல்லாம் போக இந்த மேட்ச்சில் கமாண்டேட்டராக நம்ம சிஎம் பங்க் வந்து உட்காருவார். ஸோ அதனால் அவரோட இன்டர்ஃபியரும் இந்த மேட்ச்சில் நிறையாவே எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம ட்ரூ மெக்கின்டேர் தான் நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் உமன் டாக் டீம் மேட்ச் தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பியங்கா பிளேயர் நயோமி அண்ட் ஜேட் விசஸ் டேமேஜ் கண்ட்ரோலில் அசுகா கைரி அண்ட் டாக்கோட்டா கைன்றவங்க மோதுறாங்க. பட் இந்த மேட்ச் டே ஒன்னில் தான் நடக்குது, ஸோ அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ஜேட் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூலேருந்து ரிலீவ் ஆகி டபிள்யூடபிள்யூ டெபீட் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்லையும் நம்ம பியங்கா பிளேயர் நயோமி அண்ட் ஜேடு தான் வின் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி வெசமேனியா 40 இந்த வீக்கெண்டில் நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த வெசமேனியா 40 டூ நைட்டாக பிரிச்சுருக்காங்க. டே ஒன் பார்த்தீங்கன்னா April 7 மார்னிங் 5:30 டே டூ பார்த்தீங்கன்னா April 8 மண்டே மார்னிங் 5:30 டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சோனி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வழக்கம் போல் பார்க்குற மாதிரியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டூ மெயின் ஈவெண்ட்டான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ட்ரைபிள் ஷிப் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸுக்கு நடக்க போகுது. வெல் இந்த மேட்சை பொறுத்தவரையும் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்கு தான் இந்த மேட்ச்சில் மெயின் ஈவெண்ட்டில் மோதணும். பட் ஃபேன்ஸ் ஃபேவரட்னால அந்த கோடி ரோட்ஸ் வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பட் வேறு லெவலில் இந்த மேட்சுக்கு ஹைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 இயர்ஸ் சாம்பியனாக இருக்கா நம்ம ரோமன் ரெயின்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சராக நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸுமே மோதுறாங்க. ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஃபேமிலி ட்ராமா, எமோஷன்ஸு, ஆக்சன்ஸு, ப்ரூட்டல் அட்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலவையாக சேர்ந்து அடைச்சி வேறு லெவல் ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தோற்று போயிட்டார், அதுலேயே நிறையா பேர் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த தடவை கோடி ரோட்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் டே ஒன்னில் நடக்க போகிற டாக் டீம் மேட்சோட ரிசல்ட் வந்து டே டூவில் மெயின் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக்கு தான் டே ஒன்னில் ஜெயிக்க போகிறாங்க. ஸோ அதனால் டே டூ மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் லைன் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம கோடி ரோட்ஸுக்கு பேக்கப் கொடுக்குற விதமாக ஜே ஊசோ அண்டு செத் ரோலின்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவங்களையும் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்டார் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது பிராக் லெஸ்னராக இருக்கலாம், இல்லை ஸ்டோன் கோல்டாக இருக்கலாம், இல்லை அங்கிள் ஓடியாக கூட இருக்கலாம். ஏன் அங்கிள் ஓடி சொல்கிறேன்னா நம்ம பிரேவ் ஐட் டாக்குமெண்ட்ரியில் அங்கிள் ஓடிய டபிள்யூடபிள்யூ லைட்டாக டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறக்காதீங்க, நம்ம டேமன் பிரிஸ்ட் இன்னுமே டபிள்யூடபிள்யூ மணி இன் த பேங்க் பிரீஃப் கேஸை கையில் வச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் என்னோட ஒப்பீனியன் படி நம்ம கிரேட்டஸ்ட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன் ரீஜியன் வந்து எண்டுக்கு வரபோது, ஸோ இதன் மூலமாக நம்ம கோடி ரோட்ஸ் தான் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கோடி ரோட்ஸு ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணுவாரா மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இத்துடன் உங்கள் மிஸ்டர் மிஸ்ட்ரி விடைபெறேன். பபாய்.